ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்னைக்கு 12/2/2019 செவ்வாய்க்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் கமாடிட்டி ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இன்னைக்கு குளோபல் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் 9 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட் எஃப்டிஎஸ்சி சிஏசி டேக்ஸ் பாசிட்டிவாகவும், ஏஷியன் மார்க்கெட்டில் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை தவிர மற்ற எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னே பார்க்கலாம். ஸோ ஓவராலாக குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஈக்விட்டி பங்குச்சந்தை 14 புள்ளிகள் குறைந்து 10,874 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. காலையில் ஓப்பனிங் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 10,906 அப்படிங்கிற ஹையை இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கமாடிட்டிஸ் குளோபல் வைஸில் பார்க்கும்போது, குளோபலில் கோல்ட், சில்வர், காப்பர், க்ரூட், பிரெண்ட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், லெட் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஜிங்க் அதுக்கப்புறம் நிக்கலை தவிர, நிக்கல் 27 புள்ளிகள் 0.22% டவுன் ஆகவும், ஜிங்க் 0.06% டவுன் ஆகவும் இருக்குது. இந்த பக்கம் கோல்டு நெகட்டிவாகவும், சில்வர், க்ரூட் ஆயில் பாசிட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், காப்பர், நிக்கல், ஜிங்க் எல்லாம் நெகட்டிவாகவும், லெட் 0.24% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தற்சமயம் க்ரூட் ஆயில் 52.77 அப்படிங்கிற டாலரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பேசிக்காக கமாடிட்டி மார்க்கெட் பற்றின ஐடியாக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கிய இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்ம கமாடிட்டிஸ்க்கு இன்றைக்கி பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். 133.15 அப்படிங்கிற பிவோட் லெவலில், 134 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 134.65 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்குது, 135.6 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் 3 இருக்குது. சப்போர்ட் 132.6, செகண்ட் சப்போர்ட் 131.65, தேர்ட் சப்போர்ட் 131.1. காப்பர் 439.15 அப்படிங்கிற லெவலில், 440 மேலே ரெசிஸ்டன்ஸ், 442.35 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 444 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 437.65 அப்படிங்கிற லெவல் இருக்குது, செகண்ட் சப்போர்ட் 435.95, தேர்ட் சப்போர்ட் 434.45. க்ரூட் ஆயில் 3,709 அப்படிங்கிற லெவலில், 3,767 மேலே ரெசிஸ்டன்ஸ், 3,812 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 3,870 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 3,664, செகண்ட் சப்போர்ட் 3,606, தேர்ட் சப்போர்ட் 3,561. கோல்டு 33,061 அப்படிங்கிற லெவலில், 33,214 முதல் ரெசிஸ்டன்ஸ், 33,353 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 33,506 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். 32,922 கீழே முதல் சப்போர்ட், 32,769 கீழே செகண்ட் சப்போர்ட், 32,630 கீழே தேர்ட் சப்போர்ட் இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 39,899 அப்படிங்கிற லெவலில், 40,000 மேலே முதல் ரெசிஸ்டன்ஸ், 40,263 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 40,421 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 39,693, செகண்ட் சப்போர்ட் 39,535, தேர்ட் சப்போர்ட் 39,329. ஜிங்க்கு 189 அப்படிங்கிற லெவலில், 189.75 முதல் ரெசிஸ்டன்ஸ், 190.9 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 191.65 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 187.85, செகண்ட் சப்போர்ட் 187.10, தேர்ட் சப்போர்ட் 185.95. நிக்கலை பொறுத்த வரைக்கும் 898.24 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா 909.47 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 918 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட் 878.44 அப்படிங்கிற லெவல், 869.87 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 858.64 தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது எல்லாமே பேசிக்காக கவனிக்க வேண்டிய முக்கியமான பிவோட் லெவல்ஸ்.
நேச்சுரல் கேஸ் 192 அப்படிங்கிற லெவலில், 194 மேலே ரெசிஸ்டன்ஸும், 188.3 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து அலைஸ் ப்ளூட டெய்லி பிவோட் பாயிண்ட். ஸோ இதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஈக்விட்டிக்கும் இதில் இருக்கும், கமாடிட்டிஸ்க்கும் இதில் இருக்கும். இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் டெய்லியுமே வாட்ச் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கமாடிட்டி பற்றின சந்தேகங்கள், கமாடிட்டியில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின கருத்து, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை பற்றின ரிப்ளைஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸ், முக்கியமான டெக்னிக்கல் கால்ஸ், அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப் லிங்கை நீங்கள் குரூப் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். இந்த நாள் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.